இன்றைக்கி அப்படியே இல்லாமல் குறைஞ்சிக்கலாம். இந்த அருக்கில் மரம் கிட்டத்தட்ட உடனே இருக்கும். இந்த மரத்தை மூணு பேர் வச்சு ஈஸியாக ஏற்ற போகிறாங்க. அந்த வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். முதல்ல என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, வண்டி ப்ராப்பராக நிறுத்திக்கிறாங்க. நிறுத்திட்டு டிப்பரை கட்டி விட்டுக்கிறாங்க. டிப்பரை கட்டி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீல் சேரும் ப்ராப்பராக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பரில் எந்த பொசிஷனில் அந்த மரத்தை வைக்கணுமோ அந்த பொசிஷன் திருப்பத்து பார்க்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கீழே ரெண்டு சின்ன கட்டையை போட்டு அது மேலே ஏற்றி அதுக்கப்புறம் திருப்புறாங்க. ஏன் திருப்புறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கரெக்டான பொசிஷனில் வைக்க முடியும். பெரிய மரத்துக்கும் டிப்பருக்கும் இல்லை வச்சு ரெண்டு மரம் கொடுக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லாண்டிங்காகவும் இருக்கணும், சில சப்போர்ட் பண்ணியும் இருக்கணும். அப்போ தான் மரம் ஏற்றும் போது கீழே விழுந்துடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய கயர் எடுத்து ரெண்டு பக்கம் கார்னர்லேயும் கட்டிடுவாங்க. கட்டி இந்த தலைப்பை என்ன பண்ணுவாங்க, நேராக டார்கெட்டில் வந்து கட்டிடுவாங்க. டார்கெட்டு மூவ் என்ன ஆகுனா அந்த டிம்பர் அழகாக மூவ் ஆகி டிப்பர் மேலே விழும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ எப்படி ட்ரை பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். ஆனால் கயிறு உருவிட்டு கயிறு உருவிட்டு ஃபஸ்ட் டைம் ஏற்றி பார்த்தாங்க. டிப்பர் எச்சு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் போக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கயிறை உருவிக்க பார்த்துச்சு, உரிஞ்சிச்சு, கண்டிப்பாக ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு ப்ராப்பராக கயிறை போடுறாங்க மறுபடியும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து அழகாக டிப்பரில் ஏற்றிட்டாங்க. இருந்தால் பார்த்தீங்கன்னா டிப்பரை விட்டு வெளில மரம் போயிட்டு அதை என்ன பண்ணுவாங்க அவங்க, லெட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி டிப்பர்களை கொண்டு வந்துடுவாங்க அவங்க. இந்த ஒர்க் பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ஹை ரிஸ்க்கு தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கயிறு அருந்தாலும் சப்போர்ட் டிப்பர் கீழே விழுந்தால் என்ன ஆகுனா யாருமே ஹிட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இதே அப்புறம் நீங்கள் சொல்லி தடுக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான மிஷின் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் கூட அது எப்படியான காஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து அவங்க ரெகுலராக பண்ணுறதுனால இது உள்ள டேஞ்சர் அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அவங்க பண்ணுறாங்க. இதில் வேலை பார்க்க மோர் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருக்கிறனால தான் எந்த ஒரு ஆபத்துலாம் வேலையை ப்ராப்பராக முடிக்க முடியுது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மோர் டேஞ்சர்ஸ் இருக்குது. இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆபத்து முடியுது வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.